ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிகேசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஸ்மிக் கோஸ்டரோட இஷ்யூ 3. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துக்கு லைக் பட்டன், அப்புறமா நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், அப்போ தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். இந்த மாதிரி நம்ம வாட்சர் வந்து சொல்கிறாரு இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தானோஸை இந்த மாதிரி காஸ்மிக் கோஸ்டரை வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கான். பட் அதை அவன் பண்ணான்னா காஸ்மிக் இம்பேலன்ஸ் வந்து ரொம்பவே மிகப்பெரிய இம்பேலன்ஸாக வந்து இருக்கும். அதனால் ஃப்யூச்சர்லேருந்து இப்போதைக்கு தடுக்க வந்திருக்காங்க. அது ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் சொல்ல, இந்த பக்கம் நம்ம காஸ்மிக் கோஸ்டர் வேகமாக வண்டி வச்சு அவங்ககிட்ட தப்பிக்கிறாரு. நம்ம தேனோஸ் வந்து கேட்குறாரு, நம்ம எதுக்காக அவங்ககிட்ட வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், அவங்களெல்லாம் பேசாமல் கொண்டுடலாமே அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம காஸ்மிக் கோஸ்டர் சி இங்கே பாரு, அவங்களுக்கு கொண்டதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது, என்னோடய ஹெல்ப்ளை வச்சு ரொம்ப ஈஸியாக கொண்டுருவேன், ஆனால் நான் அதை பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கேபிள் இருந்துட்டு கேப் அந்த ஷீட்டில் தூக்கி போட்டு அவனை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம மிஸ் மார்வல் சிஎஸ் மிஸ் மார்வல் தான் வந்து இப்போ கேப்டனாக இருக்காங்க. அண்ட் மிஸ் மார்வல் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஷீட்டில் தூக்கி போடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம கோஸ்டர் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி மூஞ்சில் வந்து அடிக்குது. நம்ம கோஸ்டர் சிம்மு திரும்ப செம்ம கடுப்பாயிடாது, கடுப்பாயிட்டு நீங்கள் யாருனே தெரியல எதுக்கிட்ட இப்படி துரத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் யாருன்றதை முன்னாடியே சொல்லிட்டோம், ஃப்ராங்க் காஸ்டில், நாங்கள் தான் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜக்க டக், மிஸ் மார்வல் அண்ட் ஆயன் க்ரூட், அப்புறமா ஜூப்ளி அண்ட் கேபிள், ஸோ இவங்க எல்லோரும் தான் வந்து புது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி ஃபியூச்சரில். அண்ட் நம்ம கோஸ்டர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யாரை வேணால் எழுந்துட்டு போங்க, ஆனால் குழந்தையில உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம கேபிள் இருந்துட்டு மரியாதையாக அந்த குழந்தைய தா அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோஸ்டர் இருந்துட்டு இல்லை இல்லை நீ எங்கேருந்து வேணால் வந்திருக்கோ, ஃப்யூச்சர்லேருந்து வந்துக்கோ, பாஸ்ட்லேருந்து வந்துக்கோ, எங்கேருந்து வேணால் வா, ஆனால் குழந்தையே நான் தர மாட்டேன், குழந்தைய நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கேபிள் இருந்துட்டு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மிஸ்மர் இருந்துட்டு நீ அந்த குழந்தைய வளர்க்கல, அவனை இன்னும் ஈவிலாக தான் வந்து நீ மாற்றி வச்சிருக்க முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்மர்கள் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஆமாம் நான் முட்டாள் தான், நான் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கேபிள் வந்து சொல்கிறாரு, கேஸ்டில் எங்களை திரும்ப இந்த மாதிரி பண்ண வச்சிடாத, மரியாதை அந்த குழந்தைய கூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து மொத்த பேர் வந்து அழிஞ்சு போயிடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் வந்துட்டு மொத்த பேர் அழிச்சிடுறாரு. கேரக்டர்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நம்ம பழைய மாதிரியே ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் சரி நீ குழந்தைய காப்பாற்றுறது தானே ஹெல்ப் பண்ண கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காஸ்மிக் கோஸ்டர் சொல்ல, இல்லை நான் இப்போவும் குழந்தைய கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு. என்னது கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க போது இந்த பக்கம் ஸ்லைட் ஸ்லைடுன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. நம்ம கோஷ்டர் இருந்துட்டு இரு இரு இந்த கேபிள் உயிரோடு இருக்கான் போல, என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேபிள் கிட்டே போவேன். ஸ்லைட் பை ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம கேபிள் அங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டாரு. ஏன்னா என்னது ஸ்லைட் பை ஒன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கோஷ்டர் கேட்டுகிட்டு இருக்கும்போதே நம்ம கேரக்டர்ஸ் யாரும் பிடிச்சி தூக்குறாங்க. யாருன்னு பார்த்தா கேபிள். எஸ் நம்ம கேபிள் வந்து ஃப்யூச்சருக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு திரும்ப இதே டைமுக்கு வந்து வந்திருக்காரு. அண்ட் இந்த அவர் வந்து கேரக்டர்ஸோட பல மடங்கு ரொம்ப பெருசாக இருக்காரு. அது எல்லாமே எப்படின்னா ஹேங் பிம்மோட பிம் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ அதை வச்சு இவ்வளோ பெருசாகி நம்ம கேலக்டர்ஸை ஒரே கையில் தூக்கி அவரோட துப்பாக்கியில் போட்டுடுறாரு, துப்பாக்கியில் போட்டு சுட்டுறாரு. கேலக்டர்ஸ் திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி கேலக்டர்ஸ் கத்திக்கிட்டே போவான். இந்த பக்கம் நம்ம கேபிள் வந்துட்டு சொல்கிறாரு, சொல்கிறது கேளு, இந்த மாதிரி நீ குழந்தையை கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா உங்ககிட்ட குழந்தை இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஈவலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம கோஸ்டர் அடிக்கிறதுக்குள்ளே திரும்ப ஸ்லைட் பை ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்டர் கிட்டேருந்து கேபிள் எஸ்கேப் ஆகிறாரு. எஸ்கேப் ஆகிட்டு திரும்ப அதே நேரத்துக்கு ஃப்யூச்சர்லேருந்து வராரு. அண்ட் இந்த தடவை வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆளுங்க, அப்புறமா அவர் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வயசு ஆகிடுச்சு, ஏன்னா இங்கே வந்து ஒரு செகண்ட் ஆகிருக்கும், பட் ஆனால் ஃப்யூச்சரில் ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. த திங், கேம்பிட், அப்புறமா எல்லாருமே வந்து அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த தடவை வந்து திரும்ப சட்டை போடுறதுக்கு கார்டியன்ஸ் எல்லாரையும் அவனை அட்டாக் பண்ணுங்கள், அந்த குழந்தைய கொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேபிள் சொல்ல, நம்ம காஸ்மிக் வருஷத்து திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஏன் திரும்ப ஓடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை இந்த ரன்னிங் வந்து வேறு ரன்னிங், நம்ம இப்போ பயந்து ஓடல, நம்ம இப்போது ஒரு விஷயத்தை வந்து இது பண்ண போகிறோம், அதுக்காக தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம காஸ்மிக் வருஷம் வந்து தேனோஸை தூக்கி வாட்சர் கிட்ட தூக்கி போகிறாரு. இந்தா இந்த குழந்தைய பிடிச்சிக்கோ, நான் பண்ணுறது எதுவும் அந்த குழந்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர்கிட்ட சொல்ல, நம்ம காஸ்மிக் வருஷர் களத்தில் இறங்குறாரு. இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒரே செயின் தான், அந்த செயின் எடுத்து சுற்றி சுற்றி இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து சாவடிக்கிறாரு. நம்ம கேபிள் கூட்டம் தான் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட சேர்த்து போயிட்டாங்க. அண்ட் கேபிள் நம்ம திரும்பவும் போய் ஃப்யூச்சரில் போய் ஆளுகளை கூப்பிட்டுறாரு. இந்த வாட்டி வந்து நைட் கிராவலர்லேருந்து மிச்ச எக்ஸ்மென்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. திரும்ப இப்போ ஸ்லைட் பை 20 அப்படின்னு சொல்லி திரும்ப எஸ்கேப் ஆகிறாரு. திரும்ப வரும்போது திரும்ப எக்ஸ்ட்ரா அவெஞ்சர்ஸ், வார் மிஷின், மூன் நைட் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாரு. திரும்பவும் அவங்க எல்லாருமே வந்து நம்ம காஸ்மிக் கோஸ்டர் கொண்டுறாரு. அண்ட் திரும்பவும் போயிட்டு திரும்பவும் கூப்பிட்டு வர்றாரு. இந்த தடவை வந்து நைட் பீட்டா ரேபிள், ஹல்க்லேருந்து, அப்புறமா சன்செட்டு இவங்க எல்லாருமே கூப்பிட்டு வர்றாரு. திரும்ப அவெஞ்சர்ஸ் கூட்டிகிட்டு வர்றாரு. திரும்ப இன்னொரு பக்கம் எக்ஸ்மென் கூட்டிகிட்டு வர்றாரு. அதாவது ஃப்யூச்சருக்கு போயிட்டு பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு தடவை வந்து ஒவ்வொரு ஆளும் கூட்டிகிட்டு வர்றாரு. பட் ஆனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ம காஸ்மிக் கோஸ்டர் வந்து அடிச்சு அடிச்சு கொண்டுகிட்டே இருக்காரு. இந்த வாட்டி புல்சைலேருந்து, ஸ்டார்லார்ட்லேருந்து எல்லாருமே வராங்க. அண்ட் பிளேட்லேருந்து விஷன் வராரு. ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம காஸ்மிக் கோஸ்டர் ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாருமே கொண்டுட்டாரு. அண்ட் நம்ம தேனோஸ் வந்து இது எல்லாத்தையும் வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓ இப்படிலாம் கொல்லலாமா அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து பார்க்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தேனோஸ் வந்து
யாரையுமே கொலை பண்ணும்போது பார்த்தது இல்லை. அண்ட் இப்போ வந்து ஐயன் ஃபிஸ்ட் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ட் நம்ம தேனஸ் வந்து அதை பார்த்துட்டு எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோஷர் வந்து சொல்கிறாரு, அந்த குழந்தைய கூட்டிட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு வாட்சர் ஒன்றை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஷீஹெல்க் வராங்க. நம்ம ஷீஹெல்க் வர்றதுக்குள்ளே எல்லாமே வந்து மாறிடுச்சு. நம்ம கோஷர் வந்து எஞ்சி பார்க்குறாரு, இங்கே என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்ம தேனஸ் வந்துட்டு எல்லாரையும் போட்டு சம்மாடி அடிக்கிறாரு. நம்ம கேபிளோட கையை கூட பிச்சுட்டாரு, அதுவும் பாருங்கள் எவ்வளோ சின்ன வயசுலேன்னு. தேனஸ் உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் உன்னை யாரையும் கொல்லக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. நம்ம கேபிளை திரும்ப திரும்ப ஸ்லைட் பை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம கோஷர் இருந்துட்டு அவனை சுட்டுறாரு. இந்த வாட்டி நீ ஸ்லைட் பைலாம் சொல்லி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கோஷர் வந்து கேபிளை மொத்தமாக கொண்டுறாரு. கொண்டுட்டு கேபிள்கிட்ட இருக்க டைம் மிஷினை வந்து எடுத்துக்கிறாரு. திரும்ப பார்த்தா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹே டேட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அப்பா வரீங்களா போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து பனிஷரோட சட்டையை போட்டு நிற்கிறாரு. இவர் எப்படி பனிஷன் ஆனாரு, இவர் எப்படி இங்கே வந்தார், எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்.